அஸ்ஸலாமு அலைக்கும் நன்றி எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கும் இறைவனை தொழுவதற்கு இஸ்லாமிய சகோதரர்கள் மேற்கு திசையை தேடுவது ஏன் இது ஒரு அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க இறைவன் வந்து எல்லா பக்கத்திலையும் வியாபித்திருக்கிறான் இறைவன் வியாபித்திருக்கிறான்னா அவனுடைய கண்காணிப்பு அவனுடைய ஆற்றல் எல்லா பக்கமும் வியாபித்திருக்குது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த இறைவனை வழிபடுவதற்கு மேற்கு திசையை மாத்திரம் முஸ்லீம்கள் நாடுவது ஏன் அழகான கேள்வி கேட்கிறாங்க என்னடா நீங்க பாக்குறீங்க இந்தியாவில் பூரா பள்ளிவாசல்களை பாத்தீங்கன்னா எல்லாமே மேற்கு நோக்கி நின்று வணங்கக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்குது கிழக்கு நோக்கி இருக்கிற பள்ளிவாசல்கள் நீங்க பார்க்க முடியாது வடக்கு தெற்காக அமைந்திருக்கிற பள்ளிவாசல்களை பார்க்க முடியாது அதை பார்த்துட்டு இந்த சகோதரர் வந்து ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கிறாங்க மேற்கு திசையை நீங்க எதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கீங்க இதுக்கு வந்து நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா மேற்கு திசை இருக்குல்ல அந்த திசையை முஸ்லீம்கள் யாரும் தேர்ந்தெடுக்கல ஏன்னு கேட்டா இந்தியாவில் இருந்து மக்காவில் ஒரு ஆலயம் இருக்கு காபாண்டு ஒரு ஆலயம் அந்த ஆலயம் தான் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுளை வணங்குவதற்காக முத முதல்ல எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம் முதல் மனிதர் ஆதாம் என்று சொல்லக்கூடியவர் அந்த பகுதியில தான் முத முதல்ல படைக்கப்படுறார் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் அவர் கடவுளை வணங்குறதுக்காக எழுப்பின ஆலயம் அந்த மக்காவில் இருக்கிற காபாண்டு ஒரு ஆலயம் அந்த ஆலயம் இந்தியாவில இருந்து மேற்க இருக்கிறதுனால இங்கிருந்து உள்ளவங்க மேற்கு நோக்கி நிக்கிறாங்க அந்த ஆலயத்துக்கு மேற்க இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா கிழக்கு நோக்கி தான் வணங்குவாங்க கிழக்கு நோக்கி தான் வணங்குவாங்க அந்த ஆலயத்துக்கு வந்து வடக்கு இருக்கிறவங்க தெற்கு நோக்கி தான் வணங்குவாங்க அந்த ஆலயத்துக்கு தெற்கு இருக்கிறவங்க வடக்கு நோக்கி தான் வணங்குவாங்க திசைதான் மேற்கு தான் கடவுளுடைய திசைன்னு இருந்தா உலகம் பூரா உள்ளவங்க வந்து மேற்கு நோக்கி வணங்க வேண்டிய நிலைமை இருக்கும் நம்ம இந்தியாவில இருந்து பார்க்கும்போது இந்த மக்காங்கிறது சவுதி அரேபியாங்கிறது மேற்குல இருந்து ஒரு 20-22 டிகிரி கோணத்துல வடக்கு பக்கமாக தள்ளி இருக்குது அதனால நேர் மேற்க கூட இருக்காது பள்ளிவாசல்கள் மேற்குல இருந்து ஒரு 20-18 டிகிரி வடக்கு பக்கம் சாய்ந்த முறையில தான் அந்த பள்ளிவாசல் இருக்கும் அதாவது இது காபாங்கிற ஆலயம் இந்த பக்கம் இருக்கிற ஊர்ல உள்ளவங்க இப்படி வணங்குவாங்க இந்த ஆலயத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்க இப்படி வணங்குவாங்க இந்த பக்கத்தை திரும்பி இங்க இருக்கிறவங்க இப்படி வணங்குவாங்க நாம இங்க இருக்கிறதுனால நம்ம மட்டும் இப்படி வணங்குறோம் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் மாத்திரம் மேற்கு நோக்கி வணங்குறோம் திசை என்பது முக்கியமா இருந்தா எல்லாரையும் மேற்கு நோக்கி வணங்க சொல்லி இஸ்லாம் கட்டளையிட்டு இருக்கும் அப்ப இது ஒரு அடிப்படை ரெண்டாவது இப்ப நீங்க இன்னொன்னு நினைக்கலாம் இந்த காபாங்கிற ஆலயத்தை வணங்குறதுக்கு பதிலா வேற எதையாவது தேர்ந்தெடுத்தா என்ன ஏன் அதையே நோக்கி எல்லாரும் வணங்கணும்னு கேட்கலாம் வேற எதை தேர்ந்தெடுத்தாலும் அதுல இந்த கேள்வி வரும் அதாவது ஒரு பக்கம் தான் எல்லாரும் திரும்ப முடியும் அப்ப இந்த பக்கம் திரும்பிக்கிறீங்கன்னு சொல்றோம்னு வைங்க அப்ப ஏன் இங்கிட்டு திரும்பினா என்னன்னு மறுபடியும் அந்த அதுக்கு சங்கிலி தொடரா போய்கிட்டு இருக்க அந்த விடையே இருக்காது அந்த ஒரு முடிவே இருக்காது அப்ப ஏதாவது ஒரு இடத்தை தான் நோக்க முடியும் ஏதாவது ஒரு பகுதியை தான் ஒரு ஒரு இலக்கா வைத்துக் கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் இஸ்லாம் வந்து முதல்ல கடவுளை வணங்குறதுக்காக எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அதையே எல்லாரும் நோக்குங்க இப்படி மேல இருந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா ரவுண்டா தான் முஸ்லீம்கள் உலகளாவிய அளவுல தொழுகிறாங்க இங்க இது காபா இருக்குது இப்படி இப்படி கொஞ்சம் பேரு இப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் பேர் இப்படி கொஞ்சம் பேரு இதை மையமா வச்சு ரவுண்டா நின்று தொழக்கூடிய காட்சி தான் சவுதி அரேபியாவுக்கு போறாங்கன்னு வைங்க மக்காவுக்கு அங்க உள்ளவங்க நாலு பக்கம் தொழுவாங்க அந்த ஊர்ல உள்ளவங்க இந்த காபா கட்டடத்துக்கிட்ட நிக்கிறவங்க இங்க இருக்கிறவங்க இப்படி இங்க இருக்கிறவங்க இப்படி இங்க இருக்கிறவங்க இப்படி இங்க இருக்கும் ஒரு இடத்துலயே நாலு பக்கமும் திரும்புவாங்க ஒரே இடம் தான் அதுலயே நாலு பக்கம் திரும்புவாங்க அதனால மேற்கு நோக்கி தொழுகிறாங்கிறது சில பேரை வந்து இந்த பள்ளிவாசல்களை பார்த்துட்டு பாரதியார் போன்ற கவிஞர்கள் எல்லாம் கூட திக்கை வணங்கும் துருக்கர்ந்து சொல்லி அவர் படிச்சிருக்காரு எதை வச்சு அவர் சொல்றாருன்னா இங்க உள்ள முஸ்லீம்களை தான் அவர் பார்க்கிறாரு இஸ்லாமிய கோட்பாடு அடிப்படையில் அவர் சொல்லல முஸ்லீம்களை பார்க்கிறாரு எல்லாரும் மேற்கு நோக்கி நிக்கிறாங்க அப்ப மேற்கு திசையே வணங்குறாங்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க இதுதான் அடிப்படை ஒரு யூனிஃபார்முக்காக வேண்டி ஒரு ஏதாவது ஒண்ணுதான் தேர்ந்தெடுக்க முடியும் ஒரு வழிபாட்டு தளத்தில் போய் நின்று கொண்டு இதுக்கு எந்த சட்டமும் இல்லைன்னு வைங்க அப்ப என்ன செய்வார்னா ஒருத்தர் இப்படி நிற்பாரு அதே வழிபாட்டு தளத்தில் ஒருத்தர் இப்படி நிற்பாரு நான் இப்படிதான் நிற்பேன் பாரு இன்னொரு வழிபாட்டு தளத்தில் இப்படி நிற்பாரு இன்னொருத்தர் இப்படி நிற்பாரு ஒரு வழிபாட்டு தளத்துக்குள்ள ஆக காலம் ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுல ஒரு ஒழுங்கு இருக்காது எல்லாரும் ஒரு அணியாக ஒரு பக்கத்துல ஒரு முகமா திரும்பி இருக்கிறாங்க ஏதாவது ஒரு பக்கத்தை முன்னோக்கணும்
அதுக்கு தேர்ந்தெடுத்துக் கொண்டது முதல் ஆலயம் அவ்வளவுதானே தவிர மேற்கு திசைய முஸ்லீம்கள் வணங்கல வணங்க கூடாது. தெளிவாக இஸ்லாத்துல கட்டளை குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, ஒலில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப், மேற்காக இருந்தாலும் கிழக்காக இருந்தாலும் எல்லாம் கடவுளின் திசைகள் தான், திசைக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு குர்ஆன்லயே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு.